அடுத்த கொஸ்டின் வந்து பார்ட் 127 இல்லையா, இது வந்து வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஆன்டிடியூட் ஆஃப் ருபீஸ் 1500 ஃபார் 16 இயர்ஸ் அட் 8% எழுதிக்கிறோம். நமக்கு இது நம்ம யூஸ்வலாக என்ன எழுதிக்கிறோம், ஏ ஈக்குவல் டு 1500 தென் என் ஈக்குவல் டு 16 இயர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஐன்னு எழுதிக்கிறோம். ஐ ஈக்குவல் டு 8% அப்படின்னா 8/100 ஸோ 0.08 எழுதிட்டு ப்ரொசஸ் வேல்யூனா பீன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா. இப்போ கொஸ்டின் நம்பர் 6லையும் 7லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருந்துச்சு. இங்கே ப்ரெசன்ட் வேல்யூ பி ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஏ பை ஐ தென் 1+i ஹோல் பவர் மைனஸ் என்ன இல்லை 1 - 1 - 1+i ஹோல் பவர் மைனஸ் என். இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்த வேர்டை பார்த்து அட்டி என்டா தென் இன்னொன்று வந்து இது இந்த இந்த கொஸ்டின் நம்பர் 6ல அட்டி என்டாக்குள்ள எதுவுமே இல்லை, அதுக்கு வர இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வேல்யூ கொடுத்துருக்குல்லையே அதில் வந்து மைனஸ் போட்டு இருக்கு. அப்படி மைனஸ் போட்டு இருக்கிறப்ப யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ப்ரூவ் வச்சு தான் நம்ம கொஸ்டின் வந்து வித் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த மெத்தட் தான் தெரியும், பட் உங்களுக்கு கிளாஸில் வேறு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஐ எம் நாட் டேக்கிங் மேத்ஸ் அட் ஸ்கூல், ஐ எம் ஏ ஹையர் செகண்டரி மேத்ஸ் டீச்சர் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் நான் ஈவினிங் நாட் ஈவினிங் நைட் டைம் தான் வந்து இதை நான் எடுக்கிறேன். ஐ எம் ஆக்சுவலி கமிங் டு ஹோம் பை 8:00. அப்போ 8:00 வந்துட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸோ உங்கள் கிளாஸ் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து சொல்லியிருப்பாங்க, நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சராக இருப்பாங்க இல்லையா. நான் வந்து மோஸ்ட்லி ஜென்ரல் மேத்ஸ் தான் அதிகமாக எடுத்திருக்கேன், நான் பிஸ்னஸ் மேத்ஸ் வந்து இப்போ தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ என் நானாக கோத்ரூ பண்ணி இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுட்டு எடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாஸில் வந்து வேறு மெத்தட் சொல்லியிருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய நாலேஜுக்கு வந்து நான் இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இந்த மைனஸ் சைன் வர்றப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வர்றப்போ யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ரெண்டு தான் கொஸ்டின் நம்பர் 6-7 ஓவர். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 9-8 வந்து அது வேறு, அது நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வராது, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல ப்ளஸில் இருக்க வேல்யூ, இந்த கொஸ்டினில் மைனஸில் இருக்கு. ஸோ தட் யூ ஆர் யூஸிங் இந்த மைனஸ் வர்றப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், பட் இந்த கொஸ்டினில் ப்ளஸில் இருக்கு. அப்போ நம்ம வந்து வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏ பை ஐ இந்த இடத்துல 1+i இதை போட்டுட்டு நம்ம அதே ஃபார்முலா தான் 1 - 1+i ஹோல் பவர் என்ன எழுதிக்கலாம் மைனஸ் என்ன எழுதிட்டு இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ல கொடுத்துருக்குறப்போ இதை ப்ளஸ் என்ன மாற்றுறதுக்கு பிகினிங்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1/1+i ஹோல் பவர் என். இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் இந்த இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா வருது, இது வந்து நமக்கு மைனஸ் என்ன இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், மைனஸில் பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அத்து எண்ட் ஆஃப்ங்கிற வேர்டு பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எல்லாமே என்னது ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது. ஸோ நான் கமிங் டு த க்வெஸ்சன், ஏ வந்து என்ன 1500 1+0.08 - 1+0.08 n = 16 years. இந்த இடத்துல
15 years இருக்கு இங்க 16 இருக்கு எப்படினு சொல்லி நீங்க பார்க்கலாம் அடுத்து சோ இந்த இடத்துல 16 அப்படி இந்த क्वेश्चन எல்லாம் डेफिनेटா நீங்க ஸ்கூல்லயே முடிச்சிருப்பீங்க நான் வீடியோ வந்து ரொம்ப லேட்டா தான் போடுறேன் बिकॉज எனக்கு வந்து வேற வர்க் இருந்தது அதனால இந்த ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு டியூஷன் டைம்ல வேணா இஃப் யூ வான்ட் இஃப் யூ லைக் தட் டைம் யூ கேன் கோ த்ரூ இட் சோ இந்த இடத்துல என்ன இருக்கு சோ இந்த இடத்துல 1.08 by 0.8 இந்த 0.08 கூட இந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேல வந்து 20 வந்து யூ கேன் ஆட் யூ கேன் ஆட் 20 இல்லையா 1500 இன்னும் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digit இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பை 18 எடுத்துட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல 1 minus இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு இது ஆட் பண்ணோம்னா 1.08 over 16 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம் இதை நம்ம அடிச்சுக்கலாம் வீடியோ டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துச்சு இல்லையா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1.40 by 8 இப்போ இந்த 1.08 உள்ள கொண்டு போகலாம் ஐ ஆம் டேக்கிங் இன்சைட் அப்போ 1.08 யூ ஆர் டேக்கிங் டு த இன்டு த பிராக்கெட் தென் மைனஸ் 1.08 by 1.08 over 16 அப்போ இதுவும் இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்போ இந்த இடத்துல 15 அப்படின்னு வரும் So this one by 8, then 1.08 minus 1 by 1.08, that is 4 power 15. இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ திஸ் ஒன் இதை நம்ம டிவைட் பண்ண நேரத்தில் ஒவ்வொரு டைம் இப்போ எழுதிட்டே வரக்கூடாது ஆக்சிஸ்ல மாற்றிக்கலாம் மைனஸ் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 3.169 6 அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ ஆஃப்டர் தட் யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம் இல்லாட்டி லாக் வச்சு போடணும் இதோட வேல்யூ வந்து லாக் வச்சு போடணும் நான் பொதுவாகவே இந்த எல்லா ஸ்டெப்புமே நான் எடுத்துட்டு லாக் வச்சு அந்த ஸ்டெப்பை மட்டும் நான் ஒரு வீடியோவாக நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து கொஞ்சம் டைம் இல்லை ஸோ இதோட ஆன்சர் மட்டும் நான் எழுதிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் ஆக்சுவலாக நான் இதில் பாஸ்ட் தான் போட்டிருக்கேன் தனியாக இந்த கொஷின்ஸ் இதோட இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு லாக் வச்சு லாக் புக் வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த ஆன்சர் வந்து இதில் இன்னும் லாஸ்ட் சம் ஒன்று இருக்கு தட் ஆல்சோ இட் ஒன் ஆகும் ஸோ திஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஹியர் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் பர்பச்சுவல் ஆனுவிட்டி ஃபார் ₹50 and 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் இது வந்து பர்பச்சுவல் ஆனுவிட்டி அப்படின்னா இந்த இது திஸ் மீன்ஸ் நெவர் எண்டு ஏன்னா இந்த இடத்துல இயர் வந்து நமக்கு கொடுக்கல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஏ இஸ் கிவன் ஏ ஈக்குவல் டு 50 தென் ஐ ஈக்குவல் டு 5% திஸ் இஸ் 500 ஈக்குவல் டு 0.05 எழுதிக்கிறோம் என் வந்து நாட் கிவன் இட் இஸ் என் பிளஸ் ஸோ என் கொடுக்காது இப்போ நம்ம வந்து வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு ஏ பை ஐ அப்போ ஏ என்ன 50 பை ஐ ஈக்குவல் டு 0.05 ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digit இருந்துன்னா என்ன பண்ணுவோம் 2 0 ஆட் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 1000 ஸோ வென் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா இஃப் யூ சீ த வேர்ட் பர்பச்சுவல் அதே மாதிரி இங்கே என் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து 7.2 அது நம்ம எடுக்கலாம் தேங்க்யூ